ஒட்டை தலைமை தான் வரப்போகுது. அந்த ஒட்டை தலைமை யாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு வந்து போட்டியில் நாலு பேர் இருக்காங்க, போட்டியில் நாலு பேர் இருக்காங்க. இந்த நாலு பேர் பண்ணுற போட்டியில் தேர்தல் துறையும் நீதிமன்றமும் யாருக்கிட்ட ரெட்டையலையும் இதுவும் கொடுக்குதோ அவர் தான் என் தலைவர். யாருக்கா? ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, தினகரன். இந்த நாலு பேருமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. கட்சி என்னைத்தான் சொல்லி சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. இந்த நாலு பேருக்கு ஆளுக்கு பாதி பிரித்து கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ஒருத்தர் கொடுத்த பிறகு அவரோட ஒருத்தர் ரெண்டு பேர் சேருவாங்க. அதன் பிறகு சமாதானம் ஆகிட்டு, ஆனால் இந்த கட்சி விட்டு இந்த நாலு பேருமே போக மாட்டாங்க. இந்த நாலு பேருமே இந்த கட்சியில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு சமாதானத்துக்கு வந்து யாரை தலைமையாக்கலாம், யார் வந்து துணை தலைமையாக்கலாம், யார் அடுத்தடுத்து ஆக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட தலைமையை இந்த நாலு பேருமே இந்த கழகத்தில் தான் இருப்பாங்க. இந்த நாலு பேரில் ஒருத்தர் தலைமை ஆவாங்க. அந்த தலைமைங்கிறது தான் நான் தலைமையாக செயல்படுவேன். இது வந்துங்க நீதிமன்ற தலையிட்ட பிறகு தேர்தல் துறைக்கு போன பிறகு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் கிழக்கு மாநில செயலர் வந்து இபிஎஸ் தான் வேணும்னு டிக்ளேர் பண்றாரு. நீங்க ஏதாவது டிக்ளேர் பண்றீங்களா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அவர் வந்து எனக்கு அதுதான் மனசு வருத்தமாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவரை யார் சொல்றாரோ அவருக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருடைய தந்திரம். அப்படி அவர் யாரை போய், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச, இபிஎஸ் வந்து அன்பழகன் போய் அவர் கையை பிடிச்சி பிடிச்சி இது பண்ணுறாரு. அவர் முகத்தையே பார்க்கல, அவர் முகத்தையே பார்க்க தள்ளி விடுறாரு. ஏன்னு கேட்டால் உன் தர்தரம் என்னை பிடிக்குவானா? இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியும் உங்களுக்கு அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. புரியுதா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? யாருங்க? கட்சி எங்கே போனாலும் கட்சியினுடைய தலைமையை நான் ஏற்பேன். ரெட்டல் ஆ வந்து உங்களுக்கே தெரியும், இந்த பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் கூட ஏதாவது நிகழ்வு நடந்தால் எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கட்சியும் அன்பனுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அன்பங்கிட்ட எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வரல, எனக்கு வந்திருந்தாக்கா அவருக்கு இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்தாங்க. அதாவது இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பெசர விடாமல் ஒன்றுபட்டு எல்லோரும் அழைத்து கொண்டு வந்து அங்கே கையொப்பங்களை இடுவதற்கு. ஆனால் ஒருத்தரும் அங்கே கையொப்பங்கள். அதுக்கு பதிலாக இங்கே வந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர் அபிடாவிட்டில் கையெழுத்து வாங்கினார். சில தொண்டர்கள் எதுக்கு கையெழுத்து கேட்குறாங்கன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறார். ஆனால் யாருக்கும் பத்து பைசா கொடுக்கல, யாருக்கும் பத்து பைசா கொடுக்கல. யார் கொடுத்தது சார் பணம்? ஆ, யார் பணம் கொடுக்குறான்? யாரை இவரை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து இந்த பொதுக்குழு சிறப்பாக நடத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் செலவு காசு கொடுக்குறது வழக்கம் தான். பஸ்ஸுக்கு காசு, காருக்கு, அதுக்கு இதுக்குன்னு கொடுத்து இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு போட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அது இயல்பு தான். அது அந்த அடிப்படையில் யாரோ ஒருத்தர் அவர் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை வாங்கி வந்து அவர் வீட்டில் வச்சுக்கிட்டார். அவங்க அப்பா மட்டும் பண்ணணும். இல்லை இல்லை, அப்படின்னு கொடுக்கல. இபிஎஸ்க்கு ஆதரவு, ஓபிஎஸ்க்கு ஆதரவெல்லாம் கொடுக்கலைங்க. மொத்தத்துக்கு கழகத்துக்கு பொதுக்குழுக்கு வர்றதுக்காக தான். பொதுக்குழு என்பது கட்சியினுடைய பொது, கட்சியினுடைய பொதுக்காக வருவதற்காக அதுக்கு உண்டான செலவினங்களுக்காக அது கொடுக்கப்பட்டது. அது இபிஎஸ் ஓபிஎஸ்ன்றதெல்லாம் இல்லை. போனோம், அதை நான் முதல் சொன்னேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க எதுவுமே. எப்பயுமே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கடந்து முடிஞ்ச தேர்தல் நடந்தது இல்லைங்களா, சட்டமன்ற உறுப்பினருக்கு தேர்தல் செலவுக்காக எதாவது கொடுத்தாங்க போலுங்குது. அப்போ நான் என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய தலைமையை நான் கேட்டேன். ரெண்டு தலைமையும் கேட்டால் ரெண்டு தலைமையில் ஒரு தலைமை கொடுத்தது எனக்கு, இந்தா உனக்கு அந்த பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதையும் நான் வாங்கியிருக்கேன். தேர்தல் செலவுக்காக எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தால் எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் சமோசா டீலாம் வாங்கி கொடுத்தேன் நான். சரிங்க, அன்பர்கிட்ட பணம் கொடுத்தது உண்மைதான். அதெல்லாம் எப்படிங்க, என்னங்க இது, இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்?
தலமீலே போயிடு என்னங்க எண்ணெய் உரிய வச்சின இது பண்ணீங்க இவரட்ட பணம் கொடுத்து விடுறாங்க யாட்ட ஒண்ணுமே கொடுக்கலங்கனு சொல்லி போய் போனதெல்லாம் அந்த அப்ப உனக்கு ஒண்ணு கொடுக்கலையா அப்படினு கேட்கறாங்க அப்ப கொடுத்திருந்தா தான உனக்கு ஒண்ணு கொடுக்கலனு கேட்பாங்க அத ஏத்துக்கறீங்களா அப்புறம் सदेह सदेह